வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஹோண்டா டிஓ வந்து சிக்ஸ் வேர்ஷன் வந்து வந்திருக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதில் நிறைய சந்தேகங்கள் வந்து பிஎஸ் சிக்ஸ் டிஓ பற்றி நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நண்பர் ஒருத்தர் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஆமா பிஎ சிக்ஸ் அப்டேட்னாலே பெரும்பாலும் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்டேட் வந்து சேர்ந்து வந்துடும் எல்லா பைக்லேயும் வந்துட்டு இருக்கு டிவோலையும் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான் அடுத்து இன்னொரு நண்பர் வந்து அலாய் வீல்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு ஆமா நிச்சயமாக அலாய் வீல் தான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் வந்து கலர் ஆப்ஷன் பற்றி வந்து கேட்டிருந்தாரு கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம போகும்போது டிஓ பிஎஸ் சிக்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டும் இருக்குது டியூலெக்ஸ் வேரியன்ட்டும் இருக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு கிரே இருக்கு ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு ஆரஞ்சு இருக்கு நாலு கலர் இருக்கு டியூலக்ஸ் வேரியன்ட் கிரேடியன்ட் அப்படின்னு வரும்போது மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அதுல வந்து கிரே இருக்கு எல்லோ இருக்கு ரெட் இருக்கு இந்த மூணு கலர் ஆப்ஷன் ஸ்டாண்டர்டுக்கும் டியூலக்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு வந்து டிஃப்ரெண்ட் வந்து வரும் அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து இப்போ பிஎஸ் சிக்ஸ் வந்ததுனால பிஎஸ் ஃபோர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிருக்காரு ஆமா பிஏ ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு வந்து பிஎஸ் சிக்ஸ் பைக்கை மட்டும் தான் நீங்கள் விற்பனை பண்ண முடியும் பிஎஸ் ஃபோர் இருந்துச்சுன்னா வேணால் ஷோரூமில் வச்சுக்கலாம் அது மட்டும் தான் பண்ண முடியும் ஆனால் இந்த நிலமையில் இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா பிஎஸ் ஃபோரும் அவைலபுளாக இருக்கும் பிஎஸ் சிக்ஸும் அவைலபுலாக இருக்கும் உங்களுக்கு எது அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்டேட்ஸ் வந்து நிறையா பிஎஸ் சிக்ஸில் வந்திருக்கு அதே சமயம் விலை வந்து அதிகரிச்சிருக்கு விலை குறைவாக வேணும்னா பிஎஸ் ஃபோர் தேர்ந்தெடுங்க விலை அதிகமாக வேணால் பிஎஸ் சிக்ஸை தேர்ந்தெடுங்க இப்போ ஷோரூம் போனீங்கன்னா ஒரு இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து பிஎஸ் சிக்ஸ் வந்துடும் ரெண்டு மாடலுமே வந்து விற்பனையில் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது பிஎஸ் ஃபோர் மாடல் வந்து ஒருவேளை ஸ்டாக் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த கடைசியில் அதாவது மார்ச் இருபது இருபத்தஞ்சு தேதிக்கு பிறகு வந்து பி ஃபோர் பைக் ஸ்டாக் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா ஆஃபர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை ஷோரூம்ல உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி விலை குறைப்பெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு உங்க ஏரியாவில் இருக்க டீலர் கிட்ட ஸ்டாக் இருந்தால் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் இன்னொரு நண்பர் வந்து ஹார்னட்ல பி எஸ் சிக்ஸ் வருவா எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸ்கூட்டர்ஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து பைக்குகளுக்கு தான் நிச்சயமா இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ஹார்னட்லயும் பி சிக்ஸ் அப்டேட் வந்து வந்துடும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்ப கூட நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா கொடுத்து நீங்க புக் கூட வந்து பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கான சந்தேகத்துக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி